கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று தினம் 15 வயதிலிருந்து 18 வயது உட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. மாநில அளவில் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் சென்னையில் இன்னைக்கு இந்த திட்டத்தை துவக்கி வைத்ததை ஒட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இன்னைக்கு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 161,000 பள்ளி மாணவர்கள் இந்த திட்டத்தினால் பயன்பெற உள்ளார்கள். 671 கல்வி நிறுவனங்களில் பள்ளிக்கூடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற உள்ளது. முதல் கட்டமாக இன்றைய தினம் 83 பள்ளிகளில் 16,000 மாணாக்கள் இந்த தடுப்பூசி போடப்பட உள்ளது. இன்றைய தினம் இதையொட்டி சுகாதாரத்துறை, கோயம்புத்தூர் மாநகராட்சி சரியான விழிப்புணர்வு வந்து மாணவிகளுக்கு கொடுத்துள்ளது. அந்த விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு பிறகு அவர்களோட ஒப்புதல் வாங்கியதுக்கு பிறகு இந்த தடுப்பூசி போடப்படும். குறிப்பாக இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒமிக்ரான் வைரஸோட வேரியண்ட், கொரோனா வைரஸோட வேரியண்டான ஒமிக்ரான் வந்து ஒரு கேஸ் வந்து கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பிற மாநகரங்களில் கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் கட்டுப்பாடுகள் வந்து அதிகமாக செய்ய யோசிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒரு ஒமிக்ரான் கேஸ் வந்து தற்பொழுது குணமடைந்து அவங்க ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. அவங்க ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் ஆயிடுச்சு முந்தானியத்துக்கு. இருப்பினும் அவர்களோட தொடர்பில் இருந்த அனைத்து காண்டாக்டையும் ட்ரேஸ் பண்ணியிருக்கு. அவங்களும் யாரும் இப்போ பாசிட்டிவாக இல்லை. 19 இன்டர்நேஷ்னல் டிராவலர்ஸ் வந்து ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் ஆகி அவர்களோட சாம்பிள்ஸ் வந்து ஜினோமிக் ஸ்டடிக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அதில் யாருமே இதுவரைக்கும் பாசிட்டிவ் ஒமிக்ரான் வேரியண்ட்டோட பாசிட்டிவாக கண்டறியவில்லை. இருப்பினும் தற்போது பரவி வரும் கொரோனா இருக்கும் சூழ்நிலையில் பொதுமக்கள் அனைவரும் கோவிட் நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வேண்டுகிறோம். கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் வயலேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரிக்கை விட்டுள்ளது. இப்போ வந்து இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த இன்ஜெக்ஷன் வந்து அனைவருக்கும் போட்டு தான் வருகிறோம். அதோட ரியாக்ஷன்ஸு அதே போல் பிரச்சனைகள் எல்லாம் மிக 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 குறைவாக இருக்கு. அதனால் லீவு வந்து விட போகிறதில்லை. ஆனால் யாருக்காவது ஏதாவது காய்ச்சலோ ஏதாவது உடம்பில் வந்து வலியோ அந்த மாதிரி இருந்தால் அந்த கேஸ் பை கேஸ் பேசிஸில் அவங்களுக்கு வந்து லீவு கொடுக்க சொல்லியிருக்கேன்.